எல்லாம் மனசு போய்ப்பீங்களா? நீங்க மட்டும் பாட்டு டான்ஸ் ஆடுவீங்களா? நாங்களும் பாட்டு போய் டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா பாட்டு பாட அங்க டான்ஸ் பாருங்களேன். தண்ணியை வெளியேற்றும் போது அந்த நாயை தூக்கி உள்ள போட்டுக்கிறாங்க. அதுவும் வெளியே வைக்கிறது ஏதோ பண்ணி கடைசியில் எப்படி வந்துச்சு அப்படின்றத பாருங்களேன். இந்த மனுஷன் கூட விளையாட ஆசைப்பட்ட அந்த குரங்கு வந்து அவர்கிட்ட வர அவர் பட்டு பட்டுன்னு போட அதுக்கு முறைச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்றத பாருங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. தங்கம் இரு தங்கம் கொஞ்ச நேரம் இரு, அவர் உனக்கு ஊசி போட தான் வந்திருக்காரு, உனக்கு உடம்பு சரியில்ல. அடடா நில்றா டேய், அந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இங்க பா பா வந்து வந்து என் காலத்தோடு வா பா, ஓடி 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 வா பா பா வா. அடா வர மாட்டேங்குதே, ஐய வச்சு பாப்போமா. அச்சோ வருமா 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 வருமா, அடா பயந்துட்டேன் போல. அச்சோ நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளு, நாங்கள்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா வச்சுக்க எல்லாரும் சைலண்ட்டாக இருக்கணும். யாரா பக்கம் வந்துருவாங்களா, நம்மளை தொட முடியுமா என்ன? இந்த பையன் ஜூஸ் தான் ஊத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடியும் வாயை திறந்து இருக்கு. ஆனா கடைசியில பாத்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் கேன்ல ஒண்ணுமே இல்லை. அதை பார்த்துட்டு ஏமாந்து போன அந்த கரடி கடைசியில அளவையா ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு தப்பை மட்டும் என்னைக்குமே நீங்க பண்ணிடாதீங்க. எங்களெல்லாம் செவ்வரால் மட்டும் இல்லை, யாராலையும் தடுக்க முடியாது. நாங்கள் போனோம் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளம்பிடுவோம். இந்த ஊரக்க அவங்க நாயும் வா ஊரை சுத்த போகலாம் அப்படின்ட்டு வண்டியில் வச்சு கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தா நமக்கு பையன் என்ன பண்ண அப்படின்றத பாருங்க. ருக்கோ ஜரா சபர் கரோ. இப்ப எப்படி தாண்டறோம் பாரு. அச்சோ சரி சரி அல்லாத, அப்புறமா மறந்து போட்டு விடுறேன். இந்த அண்ணா ஒரு பையன் பிஸ்கெட் வாங்கி வந்துக்கிறாரு. சரி அந்த பிஸ்கெட் ரெண்டு பேருக்கு சரிசாம பிரிச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு வாய் அந்த பக்கம் ஒரு வாய் கடைசியில நம்ம எல்லாருமே எலியும் புனையும் சண்டை போட்டு கடைசியில் சேர்றத காட்டுல தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரியலாகவே அப்படித்தான் இருக்கு. இந்த சீன் பயங்கர மாசாக இருக்கும், யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பார்த்துட்டு போயிருங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மூணு நாய்களும் ஒருத்தர ஒருத்தரை பார்த்து குழச்சிட்டு இருக்கும் போது ஒருத்த மட்டும் என்ன பண்றான் அப்படின்னு பாருங்க. நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்னும் பண்ண முடியல, என்னவா இருக்கும், எப்படியாச்சும் தூக்கி ஆகணும், விடக்கூடாதே. அடாடா வர மாட்டேங்குதே. இங்க பாம்பு பிடிக்கிறவரு மகடி எடுத்து ஊதி நாகப்பாம்பை டான்ஸ் ஆட வச்சுட்டு கிடக்குறாரு. ஆனா அந்த பக்கம் நம்ம பையன் என்ன பண்றான் அப்படின்னு பாருங்களேன். எங்கடா போய் ஒளிஞ்சிருக்கான், இங்கேயும் காணுமே. அடா இங்க இருக்க நான் கேண்ட பிடிச்சிட்டேன். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் டாக் பார்த்து பயந்துக்கிட்டு அந்த நாயை முடுக்கிறதுக்காக குச்சி எடுத்துன்னு போகுது. ஆனால் இங்கே நம்ம பையன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மைக்கேல் ஜாக்சன் இந்த மாதிரி டான்ஸ் ஆடி தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் கான்சன் டான்ஸ் ஆடுறாரு. என்னால் எங்ககிட்டயே சண்டையா வள 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 பார்க்கலாம். நீ நான் பார்க்கலாமா? ஓடி நானே இங்கே சிங்கிளாக கஷ்டப்பட்டு கிடக்குறேன், என்கிட்ட என்ன ஜோடியா பொங்க என்கிட்ட. இங்கே பாரியா யாருக்கு என்னென்ன ட்ரைவிங் பண்ணுறா, எப்போ 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 செம செம வேற லெவலு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.